ஓம் ஸ்ரீ மகா கணபதி துணை. அனைவருக்கும் வணக்கம். யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோ பதிவிலே விகாரி வருஷம் வைகாசி மாதம் மாத பிறப்பன்று சூரிய பகவான் காலை 10:59 மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். அதற்கு 27 நட்சத்திரத்துக்கு பலன். ஜோதிட விதிகளின்படி சரி, அந்த சூரிய பகவானுக்கு ஒரு நமஸ்காரம். ஓம் ஜபாகுஷ்ம சங்காஷம் காஷ்யபய மகாதீதிம் தமோரிம் சர்வபாவா பாவக்னம் பிரணதோஷ்மி திவாகரம். அதாவது வந்து சூரிய பகவானுக்கு வணக்கம் சொல்லியாச்சு. சரி, 27 நட்சத்திரத்துக்கு முதல் நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் என்று சொன்னால், செலவு இருந்தால் நீங்கள் பண்ணிக்கிங்க. உங்கள் வீட்டு செலவு, மற்ற செலவு, வாகன செலவு, இந்த மாதிரி செலவு இருந்தால் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அதிகமாக செலவு வராது. செலவு பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கு. பரணி நட்சத்திரக்காரர்களே, உங்களுடைய அமைப்புக்கு வந்து சாப்பாடு கரெக்டாக சாப்பிடுங்க, நேரங்கிட்ட நேரம் சாப்பிடாதீங்க, அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வந்து கிருத்திக நட்சத்திரக்காரர்களே, கொஞ்சம் மனசு அமைதியாக இருக்கும், சந்தோஷம் கிடைக்கும், இந்த மாதிரி ஒரு அமைப்பு உண்டு. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களே, இந்த மாதம் பட்டய வருமானத்தை தீட்டுவீங்க, உங்களுக்கு வரக்கடன் எல்லாம் வரும், நகை நட்டு வாங்குவீங்க, உங்கள் வீட்டில் வந்து ஏதோ நல்ல காரியத்தை பற்றி பேசி நீங்கள் ரெடி பண்ணுவீங்க, அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. மிரிசேஷ நட்சத்திரக்காரர்களே, தேவையெல்லாம் வாயை கொடுத்து மாட்டிக்காதீங்க, பொறுமையாக இருக்கிறது நல்லது. கொடுத்த கடன் வாங்கின கடன் எது இருந்தாலும் கொஞ்சம் பொறுத்து போகிறது, மற்ற எதாக இருந்தாலும் நான் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு வாக்கு கொடுத்துடாதீங்க, மாட்டிக்குவீங்க. இந்த மாதம் ஒரு மாதம் மட்டும், வைகாசி மாதம் மட்டும் உங்களுக்கு அப்படி இருக்கும். சரி, திருவாதிரை நட்சத்திரக்காரர்களே, வேண்டாத வம்பு விலை கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு அமைப்பு தான் இந்த நேரத்துக்கு இருக்குது. அதனால் கொஞ்சம் வண்டியில் போகிறது, ரெண்டாவது இந்த இடி மின்னலில் போகிறது, ரெண்டாவது தூர பிரயாணம் போகிறதெல்லாம் கொஞ்சம் பார்த்து, நல்ல நேரம் பார்த்து, நல்ல டைம் பார்த்து போகிறது நல்லது. அதே மாதிரி வந்து தீ இந்த மாதிரி ஒரு இதுலையெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. புனர்பூச நட்சத்திரக்காரர்களே, உடம்பு தொந்தரவு அதிகமாக இருந்ததுன்னா, கொஞ்சம் வியாதி இருந்ததுன்னா பார்த்துக்குங்க. இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் ஆராய்ச்சி உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்கன்னா கூட்டிகிட்டு போய் வந்து மருத்துவ செலவெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சிரமம் இல்லாமல் இருக்கும். பூச நட்சத்திரக்காரர்களே, நல்ல லாபம் கிடைக்கும். வேண்டாம் வேண்டான்னு சொன்னால் கூட அதை வந்து வாங்கி போடுங்க, உங்களுக்கு வந்து லாபம் கிடைக்கும். அதே மாதிரி வந்து ஏதோ ஒரு தொழிலோ அமைப்போ போக்குவரத்தாக வந்தது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு இது பண்ணுறதுனா நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த பூச நட்சத்திரக்காரர்கள் வந்து ஒரு கல்யாண காட்சி ரெடியாகுதுன்னு சொல்லிட்டு சொன்னால் கொஞ்சம் கொடுக்கலீன்னா கூட நீங்கள் போய் கேட்டிங்கன்னா பொண்ணு கொடுக்குற அளவுக்கு ஒரு அமைப்பு கிடைக்கும். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி வந்து ஆயிலி நட்சத்திரக்காரர்களே, செலவு இருந்தால் பண்ணிடுங்க. அதாவது வீட்டு செலவு, மற்ற செலவு, ஏதாவது வாகன செலவு, மற்ற ஏதாவது வந்து ஏதோ ஒரு சின்ன செலவுகள் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதம் வந்து உங்களுக்கு எல்லாமே நல்ல வருமானங்கள் வரும். மக நட்சத்திரக்காரர்களே, கொஞ்சம் அலைச்சல் இருக்குது, சாப்பாட்டு நேரம் கரெக்டாக சாப்பிடுங்க, ஃபுட் பாய்சன் ஆகிற அளவுக்குலாம் வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் சாப்பாடு விஷயத்தில் கொஞ்சம் கரெக்டாக இருங்க, வேற எல்லாம் ஒன்றும் தப்பு பண்ணாது. அதே மாதிரி வந்து பூர நட்சத்திரக்காரர்களே, ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க, எடுத்த காரியமெல்லாம் வெற்றி கிடைக்கும். ஒரு கல்யாண காட்சி, மற்ற எது சமாச்சாரமாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. இது வந்து 27 நட்சத்திரத்துக்கு சூரிய பகவான் வந்து அந்த பிரவேசிக்கக்கூடிய டைமுக்கு வந்து அந்த பலன், ஜாதக பலன் அல்ல. சரி, உத்தர நட்சத்திரக்காரர்களே, உங்களுக்கு நல்ல லாபம் வரும். ஏதாவது வந்து இருப்பு வச்சுருந்தா வாங்கினா விலைக்கு வந்து கேட்டதுன்னா நல்ல விலை சொல்லி நீங்கள் விற்றுருவீங்க, அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. உங்களுக்கு வந்து வரவேண்டிய பணம் போக்குவரத்து எல்லாம் வசூலாகும், எதிரியாக இருந்தாலும் கூட வசமாகக்கூடிய ஒரு நேரம் உண்டு. அஸ்த நட்சத்திரக்காரர்களே, வேண்டாத வம்பு சண்டைக்கு போயிடாதீங்க, ஆனால் வந்தாலே விட்டுறாதீங்க, ஜெயிச்சிருவீங்க, அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து சிரமந்தான், அந்த மாதிரி ஏதோ ஒரு வேண்டாத வம்பு வந்து விலகும், அதுக்காக பயப்பட வேண்டிய அவசியமெல்லாம் கிடையாது. சித்திரை நட்சத்திரக்காரர்களே, உங்களுக்கு ரொம்ப செம ஜாலி,
நல்ல ஒரு சமாச்சாரம், எடுத்துக்காரிய வெற்றி, எடுத்துக்காரிய சாதனை, புதுசாக ஏதாவது வண்டி வாகனம் போக்குவரத்து இந்த மாதிரி அமைக்கிறது, புதுசாக ஒரு இடம் வாங்கிறது, இந்த மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் சித்திர நட்சத்திரக்காரருக்கு நடக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களே, அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. சுவாதி நட்சத்திரக்காரர்கள், நீங்களும் அப்படி தான், ஏதோ ஒரு சுபகாரியம் வந்து நீங்கள் பண்ணியே ஆகணும், கம்முன்னு இருந்தாலும் உங்களை விடாது. அந்த மாதிரி ஒரு நல்ல அமைப்பு உண்டு. தூரதேச பிரயாணம் போக்குவரத்து இதெல்லாம் கொஞ்சம் போயிட்டு வர வேண்டிய ஒரு அமைப்பெல்லாம் இருக்கும். நல்ல கோயில், நல்ல இது வந்து செய்ய வேண்டியது. அப்பா நான் இத்தனை வருஷமாக நினச்சது இப்போ செஞ்சு முடிச்சுட்டு அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து வைகாசி மாதம் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி வந்து விஷாக நட்சத்திரக்காரர்களே, வாய்ப்பதனம், கைப்பதனம், மற்ற எது இருந்தாலும் பதனம், எனக்கு தான் தெரியும்னு சொல்லி போட்டு வாய் விட்றாதீங்க, மாட்டிக்குவீங்க. அதே மாதிரி வந்து அனுஷ நட்சத்திரக்காரர்களே, சாப்பாட்டு விஷயத்தில் கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி வந்து ஜீரண கோளாறு இந்த மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் வரும். வேண்டாத சாப்பிட்டு வெயிலாக இருக்குது, நான் அதை சாப்பிட்டேன் இதை சாப்பிட்டேன்னு சொல்லி போட்டு வயிற்றுக்கு எடுத்துக்காதீங்க, உடம்புக்கு எடுத்துக்காதீங்க, அது நல்லது தான். வேறு பெரிய பிரச்சனைகள் எதுவும் வர அளவுக்கு எல்லாம் இல்லை. அதே மாதிரி வந்து கேட்டை நட்சத்திரக்காரர்களே, உங்களுக்கு செம ஜாலி, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது. நீங்கள் கொஞ்சம் பாத்ரூமில் வந்து கொஞ்சம் வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்குது உங்கள் வீட்டில். அது வசதி இருந்தாலும் சரி, வசதி இல்லாட்டியும் சரி, எதாக இருந்தாலும் சரி, அது ஒரு வேலை மட்டும் உங்களுக்கு வந்து சிறப்பாக செய்ய வேண்டிய சூழ்நிலை உங்கள் அமைப்பு படி வரும். சரி, மூல நட்சத்திரக்காரர்களே, அலைச்சல் வரும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு சின்ன செலவு வரும், வந்து சரியாகும், மறுபடியும் லாபம் கிடைக்கும், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி வந்து பூராட நட்சத்திரக்காரர்களே, செலவு தான் பண்ணிக்கங்க, வீட்டில் குழந்தைகளுக்கு மற்ற ஏதாவது இந்த பள்ளிக்கூட செலவெல்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் முன்னாடியே போய் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சிரமம் இருக்காது, பணம் வராதுன்னு சொல்ல, அதாவது வந்து முன்னாடியே கட்டிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சோர்ஸாக தெரியும், அந்த டைமுக்கு பணம் கட்டுறதுக்கு இழுபறியாக தெரியும். அதனால் கொஞ்சம் ஸ்கூலு காலேஜ் இந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் பணம் போய் கட்டிகிட்டு வர்றது ரொம்ப நல்லது. உத்திராட நட்சத்திரக்காரர்களே, சாப்பாடு விஷயத்தில் கரெக்டாக இருங்க, ஃபுட் பாய்சன் ஆகிற அளவுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் ரெண்டாவது வந்து வேண்டாத இடத்துலலாம் போய் சாப்பிடாதீங்க. வேண்டாத என்னென்னா நேரம் கட்ட நேரம் ஒரு நைட்டு ஒரு 10 மணி 11 மணிக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி வேண்டாத சாப்பாடெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தொந்தரவெல்லாம் வரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. திருவோண நட்சத்திரக்காரர்களே, ரொம்ப சிறப்பான யோகம், உங்களுக்கு ஆகாதுன்னு யார் நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் வந்து உங்களை கூட்டிகிட்டு போய் விருந்து வைப்பாங்க, இந்த மாதிரி ஒரு டைம் எல்லாம் இருக்குது. அதாவது வந்து நல்ல ஒரு மன சந்தோஷமாக மன சந்துஷ்டியோடு இருக்கிற அளவுக்கு ஒரு அமைப்பு இருக்கு. ஆனால் பல்லு மட்டும் தொந்தரவு வரும், அது மட்டும் இருக்குது. அவிட்ட நட்சத்திரக்காரர்களே, அவிட்ட நட்சத்திரக்காரர் வந்து அதாவது வந்து ரொம்ப இந்த மாதம் ரொம்ப சித்திரை மாதத்தை விட இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு. ஆனால் இடி மின்னல் கரண்ட்டு இதுலையெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அது உங்கள் வீட்டில் வந்து அதில் வந்து ஏதாவது ஜாமான்கள் வந்து இதாகக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு, அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க, வேற எல்லாம் ஒன்றும் தப்பு வராது. சதய நட்சத்திரக்காரர்களே, போலீஸ் ஸ்டேஷன் வம்பு வழக்கு இதெல்லாம் கொஞ்சம் வந்து நீங்கும். ஆனால் வந்தாலும் நீங்கள் ஜெயிச்சுக்குவீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது, அப்படி ஏதாவது வர மாதிரி இருந்தால் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்குங்க. ஏன் வெட்டி செலவு பண்ணுறீங்க, அந்த மாதிரி ஒரு அலைச்சல், தேவையில்லாத அலைச்சல், தேவையில்லாத சிக்கல் இந்த மாதிரி வரும். அதே மாதிரி வந்து புரட்டாதி நட்சத்திரக்காரர்களே, உங்களுக்கு நல்ல லாபம் வரும் இந்த மாதம். ஏதாச்சும் இருப்பு வச்சுருந்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணிங்கன்னா நல்ல வேலைக்கு வந்து கேட்பாங்க. அதாவது வந்து ஏதாவது விற்கணும் முடிக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல வேலைக்கு போகும், இல்லை அப்படின்னா உங்களுக்கு வர வேண்டிய பணம் எல்லாம் கைக்கு வரும், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களே, ஏதோ ஒரு கெட்ட பேரை உங்கள் பேரில் கட்டி குட்டியாக இருப்பாங்க, கம்முன்னு இருந்தாலும் உங்களை விடாது, ஆனால் அதில் ஒரு வெற்றியும் கிடைக்கும். ஏதோ ஒரு கெட்ட பேரை பண்ணி அப்புறம் கடைசியில் வந்து உங்களுக்கு பரவாயில்ல, இந்த பிரச்சனை வந்து நம்மளுக்கு லாபம் மட்டும் போச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களே, ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஜாலியோ ஜாலி, வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டு வேலை, வெளிநாட்டிலிருந்து நல்ல ஒரு வரவு இதெல்லாம் வரக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் உண்டு. ஆகவே அதாவது வந்து விகாரி வருஷம் வைகாசி மாதம், வைகாசி 1ஆம் தேதியிலிருந்து அந்த வைகாசி தேதி முடிகிற வரைக்கும் பலன் இந்த நட்சத்திரத்துக்கு இப்படி தான் இருக்கும். இது வந்து பொது பலன் என்று சொல்ல முடியாது. சூரியன், அதாவது சூரியன் வந்து எல்லா கிரகத்தையும் வந்து இது பண்ணி போக போகிறவர், அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த சூரிய பகவானுடைய ஒரு இதை வச்சு சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. ஆகவே யூடியூப் நேயர்கள் அனைவர்களுக்கும் வணக்கம். அதாவது வந்து என்னோடய வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களது அனைவரது நல்லாதருடன் சித்தி சிவா ஜோதிடர் தங்கவேலு கவுண்டர், நன்றி, வணக்கம்.